கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சமாதினா இல்லாமல் போகிறதும் அமைதியாக வர்த்தம் ஒன்று தான், இல்லாமல் போகிறதும் அமைதியாக வர்த்தம் ஒன்று தான். உங்கள் தூக்கமும் சமாதியும் ஒன்று தான். தூக்கத்தில் நீங்கள் இல்லை, வீழ்ச்சிட்டு ஒன்று தான் நீங்கள் இருக்கிறீங்க. தூங்கும்போது நீங்கள் என்ன இல்லை, இல்லை அமைதியாக இருக்கும்போது நீங்கள் சமாதி தான் அஞ்சிட்டீங்க. இங்கேயே நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்படி தான் நம்ம மரண காலம் இருக்க போகுதுன்னு. தூக்கம் புரிஞ்சிட்டா கூட போதும் உங்களுக்கு, வேறெல்லாம் ஒன்றும் புரியணும் இல்லை. நீங்கள் தியானம் பண்ணி சமாதி புரிஞ்சதெல்லாம் ஒன்றும் வேணாம். தூங்கும்போது நீங்கள் இல்லை தானே, எங்கே இருந்தீங்க, எங்கேயோ இருந்தீங்க, ஆனால் இல்லை. இல்லையா இருந்தீங்களா, ரெண்டுமா சொல்லிக்கலாம். உடம்புல தான் இருந்திருப்பேன், நான் இருந்ததுனால தான் எழுந்தேன், இதெல்லாம் எழுந்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் தூங்கும்போது நீங்கள் இல்லை, தூங்கும்போது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நீங்கள் தூங்கலை, தூங்கினே காலாட்டுன்னு போவான் ஒருத்தன்னாக்கா அவனா இல்லை. நல்லா ஆழ்ந்த தூங்குறவங்களாம் காலாட்டுவாங்கன்னு அந்த பையன் காலாட்டி காட்டுவான், அப்போ நடிக்கிறான்னு அர்த்தம். சில பேர் தூங்குற மாதிரி நடிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா. நிறைய பேர் சாமியாரெலாம் அப்படி தான் எடுக்கிறான், நான் சமாதி சாதிச்சுட்டுக்கிறேன். சொம்மனா சொல்கிறதும் உண்டு. தூங்கின எல்லாரும் சமாதி சாதிச்சவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு பயிற்சியெல்லாம் பண்ணுறோம்னா தப்பானா இல்லை. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என்னால் எப்போ வேணால் ஏற்ற முடியும்னு ஆகிட்டேன்னா அவன் பேர் சமாதி சாதிச்சவன். தூங்கும்போது ஏற்படுற அனுபவம் இருக்குது இல்லை, அதை நீங்கள் எப்போ வேணால் உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க, சமாதி சாட்டி ஒரு நாள் இல்லாமல் ஆகிட்டு போகிறீங்க. அது முடிஞ்சிச்சு, அது கடைசி. ஆனால் ரெண்டும் ஒன்று தான், அது அமைதியாயிடுச்சுன்னு சொல்லலாம், என்ன இல்லாமல் ஆகிட்டேன்னு சொல்லலாம், நிறைவாயிட்டேன்னு சொல்லலாம், போதுமாயிட்டேன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் சொல்லாமல் சாயிச்சோம் சாலோப்போம் இன்னொன்னவோ சொல்லி வச்சுக்கிறாங்க, அப்படியும் சொல்லிக்கலாம். பட் அமைதியும் சமாதியும் ஒன்று தான். அமைதி மனம் அமைதியாயிடுச்சு ஒன்று தான். சராசரியாக அமைதியாயிடுச்சின்னு சொல்ல முடியாது, அடங்கிருக்குதுன்னு சொல்லலாம். சில பேருக்கு ஆர்ப்பரிக்கும் மனம், இங்கே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயும். சில பேருக்கு அளவாக இருக்கும், நமக்கு நாலு கேர்ள் ஃப்ரெண்டு போதும்னு நித்தினான்னா அமைதியாயிடுச்சு, அமைதியாயிச்சா, அடங்கிச்சு, எதுவுமே வேணான்னாயிட்டான்னாக்கா முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சு, சமாதி ஆகிட்டார், போதும், நிறைவாயிடுச்சு. பொம்பளைனா அவ்வளோதான் இப்படி தான் இருப்பா, ஆம்பளைன்னா இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும், பசின்னா இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும். கட்சி வரைக்கும் வாழ்ந்தாவனும் சாப்பிட்டுக்கலாம், போகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாம். அமைதியாயிட்டு சமாதியாகிடும் அப்படியே வந்தேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.